ஒரு முக்கியமான பொண்ணு பார்க்கவோ, கல்யாணத்துக்கோ, இல்ல மாமியார் வீட்டுக்கோ, அம்மா வீட்டுக்கோ, இல்ல ஒரு பிரசவத்துக்கோ போனா இந்த தடையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா போக கூடாது. ஆமா ஆமா, ரெண்டு நடக்கும். ஆமா, போவாத வீட்டுல இருந்தா நல்ல நேரமா இருந்தா வீட்டுல நடக்கும் நல்லது. ஆமா ஆமா, நாம மீண்டும் போனா அது கெட்டது நடக்கும். நடக்கும், இதெல்லாம் எது அது செய்யக்கூடாதுன்னு இது முன்னோர் எடுத்து சொன்ன உதாரணத்தை நம்ம காட்டுவோம். விறகு வெட்டி எதிர்க்க வரையால் வெறுதை பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்றியா? விறகு ஏன் தெரியுமா? அவன் வேலை இல்லாமலே வெட்டி என்று அந்த செவடியா பயிருக்கு மூணு பொண்டாட்டி ஆறு புள்ள, மூன்று மனைவிமார்கள், ஆறு பிள்ளைகள். மூணு வருஷமா மழை பெய்யாத நாடு பூரா காஞ்சி போச்சு. ஆமா, அதனால ஒரு நாளைக்கு ஒரு சமயம் வரை வெட்டிட்டு வந்து அதை வித்தாதான் ஒரு கிலோ அரிசி, ஒரு படி ஒரு கிலோ அரிசி, ஒரு ரூபாய் பச்சை மிளகா வாங்கலாம். அந்த மூணு பொண்டாட்டி ஆறு பிள்ளைக்கு அதை கஞ்சா காய்ச்சி ஆளுக்கு ஒரு சொம்பு கொடுக்கலாம். அவன் போவல்ல அடுப்புல பூன. மூன்று மனைவிகள், ஆறு பிள்ளைகள் இருக்கக்கூடியவனுக்கு மழை பெய்யாத காலத்தில் எந்த ஒரு வேலை செய்வான்? அதனால் சென்று ஒரு கட்டி வெறும் வெட்டு வந்து எங்கனால் பத்து ரூபாய்க்கு வித்தா ஒரு கிலோ அரிசி வாங்கி மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவனுடைய வேலையை அவன் செய்யறான். இதனால் ஒரு குறை என்பது கிடையாது, தடை என்பது இல்லை. ஆமா, என் தங்கம் எப்பவுனு Oh,
என் சாமி பால்கா சப்போர்ட் அடுப்பு, இன்னைக்கு பாலும் தாங்க எளிய என் கூட நீ பதினாலு வாழலைய. இன்னைக்கு நீலகல் சூட் அடுப்பு, என் சாமி நைகா சப்போர்ட் அடுப்பு, எங்க நெய்யும் தாங்க எளிய புதுப்பாளத்து பாடி வேலையை கூட நேடுனா அழு வாழலைய. அந்த